வணக்கம். கடலை தாண்டிய சர்வதேச நிகழ்வுகளின் அரை மணி நேர விரிவான தொகுப்பு இது. உங்கள் கடலுக்கு அப்பால் சர்வதேச நிகழ்வுகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரியோ நகராட்சி தலைவர் பிரான்கோ மர்ம நபர்களால் படுகொலை. இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் பங்கேற்பு. தென்கொரிய பிரதமரின் வருகையால் ஐநாவில் வாக்களிக்கும் உரிமை உறுதி செய்யப்படும். டொமினிக்கன் குடியரசு நம்பிக்கை. இரண்டரை டன் கொக்கைன் போதைப் பொருட்கள் பறிமுதல். போர்ச்சுகல் காவல்துறை அதிரடி. அமெரிக்காவில் பாலம் இடிந்து விழுந்து விபத்து. 4 பேர் உடல் நசுங்கி பலி. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புனித பேட்ரிக் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு அயர்லாந்து பிரதமர் லியோ வராட்கர் அமெரிக்கா சென்றடைந்தார். வருடாந்திர புனித பேட்ரிக் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக திகழும் ஷாம்ராக் விழா அமெரிக்க வெள்ளை மாளிகையில் களை கட்டியது. இதில் கலந்து கொள்வதற்காக அயர்லாந்து பிரதமர் லியோ வராட்கர் தலைநகர் வாஷிங்டனிற்கு வருகை தந்தார். லியோவை டிரம்பும் அவரது மனைவியும் அமெரிக்காவின் முதல் பெண்மணியுமான மெலனியாவும் ஒருசேர வரவேற்றனர். இதன் பிறகு புல்லாங்குழல் இசையும் கைத்தட்டல்களும் இணைந்த சங்கமத்தின் இடையே லியோ வெள்ளை மாளிகை ஆரவார அறைக்குள் நுழைந்தார். நிகழ்ச்சியில் பேசிய டிரம்ப், பல நூற்றாண்டுகளை கடந்தும் அமெரிக்கா அயர்லாந்து இடையிலான உறவு வலுவாக இருப்பதாக தெரிவித்தார். ஆயிரத்து 500 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாற்றின் அடையாளமே இந்த புனித பேட்ரிக் தின கொண்டாட்டம். பல நூற்றாண்டுகள் கடந்துள்ள போதிலும் அமெரிக்கா அயர்லாந்து இடையிலான உறவு வலுவாக தொடர்ந்து வருகிறது. எனக்கு இரு நாட்டு மக்களையும் பிரித்து பார்க்க முடியவில்லை. நட்பு அடிப்படையில் இருவரும் ஒருவரே. இதன்பின் பேசிய லியோ, அமெரிக்காவின் பேட்ரிக் தினத்தை கொண்டாடுவதில் தாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்களும் நமது வம்சாவளியினரும் அமெரிக்கா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களின் நலனே எனது நலன். இன்று நமக்கான நாள். புனித பேட்ரிக் தினத்தை அனைவரும் சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியே அமெரிக்காவிற்கான எனது இந்த பயணம். வாஷிங்டனில் பேட்ரிக் தினம் கொண்டாடப்படுவது எனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை அளிக்கிறது. இவரது உரைகளைத் தொடர்ந்து புனித பேட்ரிக் தின பவுலை டிரம்புக்கு வழங்கும் நிகழ்வு அரங்கேறியது. தென்கொரிய பிரதமரின் வருகையை அடுத்து ஐநா நிரந்தர சபையில் தங்களுக்கான வாக்களிக்கும் உரிமை உறுதி செய்யப்படும் என்று டொமினிக்கன் குடியரசு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. டொமினிக்கன் குடியரசு தலைநகர் சாண்டோ டொமினிங்கோ வந்தடைந்த தென்கொரிய பிரதமர் லீ நாக் யானிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதன் பிறகு அந்நாட்டு அதிபர் டானிலோ மெட்டினாவை பிரதமர் லீ சந்தித்து பேச்சு நடத்தினார். மேலும் இருநாட்டு அதிகாரிகள் இடையே உயர்மட்ட சந்திப்பும் நடத்தப்பட்டது. இதில் கொடுக்கப்பட வேண்டிய கடன்கள் நிலுவையில் இருப்பதால் ஐக்கிய நாடுகள் சபையில் வாக்களிக்கும் உரிமையை பெறுவதில் டொமினிக்கன் குடியரசிற்கு நிலவும் சிக்கல் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. சந்திப்பின் பிறகு செய்தியாளரிடம் பேசிய டொமினிக்கன் வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக்கல் வர்கஸ், தென்கொரியாவின் ஆதரவு தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் நிரந்தர சபையில் வாக்களிக்கும் உரிமை கூடிய விரைவில் உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த 56 ஆண்டுகளில் தென்கொரிய தலைமை பதவி வகிக்கும் ஒருவர் டொமினிக்கன் குடியரசிற்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதன்முறையாகும். இந்த பயணத்திற்கு பிறகு கருத்தரங்கம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் லீ பிரேசிலுக்கு செல்ல உள்ளார். பிரேசிலில் படுகொலை செய்யப்பட்ட ரியோ நகராட்சி தலைவர் மார்லியல் பிரான்கோவின் இறுதி ஊர்வல நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். பிரேசில் நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய நகராக திகழ்வதுதான் ரியோ டி ஜெனிரோ. இந்நகரின் தலைவராக பதவி வகித்தவர் மேலியல் பிரான்கோ. பிரேசில் மக்களில் மூன்றில் ஒரு பங்கினர் ரியோ நகரில் வசித்து வருகின்றனர்.
இவர்களில் இளம் பெண்கள் மற்றும் கருப்பின பெண்களின் நலனுக்காக போராடும் தலைவர்களில் பிராங்கோ முதன்மையானவராக திகழ்ந்தார். இளம் கருப்பின பெண்களுக்கான மேம்பாட்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டதன் பிறகு வீடு திரும்புவதற்காக பிராங்கோ அவரது காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். பாதையின் நடுவே கார் நின்றபோது மர்ம கும்பல் ஒன்று பிராங்கோவையும் அவரது கார் ஓட்டுநர் ஆண்டர்சன் கோம்ஸையும் சரமாரியாக சுட்டுக் கொன்றது. இத்தாக்குதலில் பிராங்கோவின் தலைப்பகுதியை 4 தோட்டாக்கள் துளைத்தன. இச்சம்பவம் குறித்து பிரேசில் அரசு தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் 38 வயதில் படுகொலை செய்யப்பட்ட பிராங்கோவின் இறுதி ஊர்வல நிகழ்வு ரியோ நகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்றது. இதில் சோசியலிச மற்றும் லிபர்டி கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கருப்பின பெண்கள், ரியோ வாழ் வெள்ளையின பெண்கள், சிறுவர் சிறுமிகள் மற்றும் 100,000+ ஆண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிராங்கோ இன்னும் இறக்கவில்லை என்றும் கருப்பின பெண்கள் முன்னேற்றத்திற்காக அவர் செய்த தொண்டு மக்களுக்கு நினைவிருக்கும் வரை பிராங்கோவின் புகழ் சிதையாமல் நீடித்திருக்கும் என முழக்கங்களை எழுப்பினர். மேலும் பிராங்கோவின் படுகொலையே ரியோவில் நடைபெற்ற கடைசி கொலையாக இருக்க வேண்டும் என்றும் இனியொரு படுகொலைக்கு அரசு வழிவகுக்க கூடாது என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறும் பேரணி நடத்தப்பட்டது. இதனிடையே பிராங்கோ படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ஐக்கிய நாடுகள் சபை அவரை சார்ந்தவர்களுக்கு தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இரங்கல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மறுபுறம் ரியோ நகர தலைவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஓர் துயர் என்றும் ஜனநாயகத்திற்கும் சட்ட ஒழுங்கிற்கும் எதிரான தாக்குதல் இது எனவும் பிரேசில் அதிபர் மிஷல் டேமர் தெரிவித்துள்ளார். கடந்த 2016 ஆண்டு ரியோவில் ஒலிம்பிக் தொடர் நடைபெற்றதை தொடர்ந்து வரி பணம் வீணடிக்கப்படுவதாக கூறி உள்ளூர் மக்களால் அங்கு வன்முறை வெடித்தது. இதன்பின் 2017 ஆண்டு வெவ்வேறு விவகாரங்களால் ஏற்பட்ட வன்முறைகளில் 2,125 பேர் கொல்லப்பட்டனர். இந்த எண்ணிக்கையானது கடந்த 2014 ஆண்டில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையை காட்டிலும் 37% அதிகமாகும். இதேபோல் கடந்த 2016 ஆண்டில் மட்டும் காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கைகளில் 925 பேர் கொல்லப்பட்டனர். இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 1,000 என்ற அளவை எட்டியது. ஆண்டிற்காண்டு ரியோவில் கொல்லப்படுவோரின் எண்ணிக்கை உயர்ந்ததன் காரணமாக அதிபர் மிஷல் டேமர் இராணுவத்தை நகர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தினார். இந்த அதிரடி நடவடிக்கைக்கு பிறகும் நகராட்சி தலைவர் தற்போது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்பட்டுள்ள சம்பவம் பிரேசில் நாட்டை அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. ஹங்கேரியில் 1848 ஆண்டு தொடங்கிய புரட்சியை நினைவுகூறும் விதமாக நாடாளுமன்ற வளாகத்தில் மிகப்பெரிய தேசிய கொடி ஏற்றும் மரபு கடைபிடிக்கப்பட்டது. இராணுவ வீரர்களால் தேசிய கொடி ஏற்றப்படும் அந்த பாரம்பரிய மரபு நிகழ்ச்சி உங்களுக்காக. ஸ்பெயினில் போலீஸ் காவலில் இருந்த ஆப்பிரிக்க வியாபாரி உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலைநகர் மேட்ரிடில் கடந்த 12 ஆண்டுகளாக சட்டத்திற்கு புறம்பாக தெருக்களில் வியாபாரம் செய்த ஆப்பிரிக்கரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து நாடு கடத்தப்பட்டு விடுவோமோ என்ற அச்சத்தால் காவலர்களிடம் இருந்து அவர் தப்பிச் செல்ல முயன்றார். அப்போது திடீரென கீழே விழுந்த அவர் உயிரிழந்தார். இவரது இறப்பிற்கு காவல்துறையினரே காரணம் என உயிரிழந்த ஆப்பிரிக்கரின் நண்பர் டூடு டியோஃப் தெரிவித்தார்.
இந்த குற்றச்சாட்டை மறுத்த ஸ்பெயின் செய்தி சேவை நிறுவனம் மரணத்திற்கு காவல்துறையினர் காரணம் அல்ல என்றும் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதே இதற்கு காரணம் எனவும் தெரிவித்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேட்ரிட் நகரில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். இதனால நம்மள எங்க இருந்து நாடு கடத்திடுவாங்களோ அப்படின்ற பயத்துலதான் அவ தப்பிக்க முயற்சி பண்ணான். போலீஸோட காவல்ல நானும் தான் இருந்தேன். நாங்க போலீஸுக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்கல அண்ட் எந்த பொருளையும் நாங்க சேதப்படுத்தல. இருந்தாலும் எங்களை அவங்க சுத்தமா மதிக்கவே இல்லை. ஆப்பிரிக்கரின் மரணத்தால் உள்ளூர் மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பும் காவல்துறையினரை நோக்கி திரும்பிய நிலையில் நகரின் சில பகுதிகளில் தீ வைப்பு சம்பவங்களும் அரங்கேறின. இதையடுத்து பாதுகாப்பு படையினருடன் உள்ளூர் மக்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வாக்குவாதம் மோதலாக மாறியதற்கு பிறகு ஆப்பிரிக்க நபர் உயிரிழந்த தெருப்பகுதியில் மெழுகுவர்த்தி மற்றும் மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மருமகள் வெனேசா விவாகரத்து கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இதுகுறித்து அமெரிக்க அதிபரின் மூத்த மகன் டிரம்ப் ஜூனியரும் அவரது மனைவி வெனேசாவும் வெளியிட்டுள்ள கூட்டு அறிக்கையில் இருவரும் பரஸ்பரம் மனமொத்து பிரிய முடிவெடுத்திருப்பதாகவும் இதற்காக மன்ஹாட்டன் மாகாண உச்சநீதிமன்றத்தில் விவாகரத்து கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவாகரத்து கிடைத்ததற்கு பிறகும் கூட இரு குடும்பத்தாரும் நல்ல நட்புடன் பழகுவோம் என்றும் 12 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் இருவரும் இனி தனித்தனி வழிகளில் பயணிக்க விரும்புவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலா 40 வயதாகும் இந்த தம்பதிக்கு கடந்த 2005 ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. 5 பிள்ளைகளை பெற்றெடுத்த நிலையில் இவர்கள் பிரியவிருப்பது குழந்தைகளின் வளர்ச்சியை பாதிக்கும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் சட்டத்திற்கு உட்பட்டு குழந்தைகள் யாருடைய வளர்ப்பில் இருப்பார்கள் என்ற அறிவிப்பும் சொத்து பிரிவினை குறித்த தகவலும் விரைவில் வெளியாக உள்ளது. டிரம்ப் ஜூனியர் தொடர்ச்சியாக வெளிநாடுகளுக்கு தொழில்முறை பயணம் மேற்கொண்டதாகவும் இதன் காரணமாகவே விவாகரத்து கோரி வெனேசா நீதிமன்றத்தை நாடியுள்ளதாகவும் தகவல் வெளியாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. வியட்நாமில் மைலை படுகொலையின் 50ஆம் ஆண்டு நிறைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் குவாங் கை மாகாண ஆளுநர் டாங் காக் டங், முன்னாள் படையினர் மற்றும் உள்ளூர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். மைலை பகுதியில் கடந்த 1968 ஆம் ஆண்டு மார்ச் 16ஆம் தேதியன்று அமெரிக்க படையினரால் 504 பொதுமக்கள் கொன்று குவித்தனர். வியட்நாம் வரலாற்றில் கருப்பு தினமாக பதிவாகிய இச்சம்பவத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு தினம் அந்நாடு முழுவதும் நடனம் மற்றும் இசையுடன் அனுசரிக்கப்பட்டது. போர்ச்சுகல் காவல்துறையினரால் 2.5 டன் கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போதைப்பொருள் பரவலை தடுக்கும் நோக்கில் எல்லை தாண்டிய ரீதியிலான சோதனை நடவடிக்கையில் ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் காவல்துறையினர் ஈடுபட்டனர். இந்த அதிரடி சோதனையில் 2.5 டன் அளவிற்கு கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது.
இவற்றை கடத்த முயன்ற ஸ்பெயின் மற்றும் கொலம்பியாவைச் சேர்ந்த 9 ஆண்கள், ஒரு பெண் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட கொக்கைன் போதைப்பொருள் லிஸ்பான் கிடங்கில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா, லத்தீன் அமெரிக்கா இடையே அதிகப்படியான போதைப்பொருட்கள் கடத்தப்படுவதாகவும், இதனால் போதைப்பொருள் பரவலை தடுக்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் போர்ச்சுகல் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ளவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் பாலம் இடிந்து விழுந்து விபத்திற்குள்ளானதில் 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் மியாமி நகரில் அமைக்கப்பட்டிருந்த பெடஸ்ட்ரியன் பாலம் திடீரென சரிந்து விழுந்தது. பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்திருந்த இந்த பாலம் விழுந்ததில் வாகனங்கள் நசுங்கியதோடு பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். இதில் கடந்த வாரம் 950 டன் எடை கொண்ட 8 அடுக்குகள் நிறுவப்பட்டிருந்தது. இதன் அதிகப்படியான சுமை காரணமாகவே பாலம் இடிந்து விழுந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இந்த விபத்தில் 4 பேர் பலியான நிலையில் பலர் படுகாயமடைந்தனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் இருவரின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை 6 உயர வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இத்துடன் கடலுக்கப்பால் செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள தொடர்ந்து பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ் .tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவேரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.